அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி முட்டை வறுவல் செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முட்டை 7 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். மசாலா அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி விதை, வரமிளகாய் 2, மிளகு, பட்டை, லவங்கம், சோம்பு, கருவேப்பிலை, 2 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, இதெல்லாம் வதக்கிட்டு அரைக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, பெரிய வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு. இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்திடலாம். எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் வதக்கிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். இது அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு வானலியில் எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்திடலாம். கடுகு வெடித்ததும் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்திடலாம். மஞ்சத்தூள் சேர்த்திடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்திடலாம். நல்லா எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிருச்சு. இப்போ வேக வச்சிருக்கிற முட்டையை ஒவ்வொன்றா சேர்த்திடலாம். முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது போல் முட்டை வறுவல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.